அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், CCS அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் பொழுது புவியின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது, அதை குளோபல் வார்மிங்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருந்து இந்த பூமியை, இந்த புவியை மீட்டெடுக்க இது ஒரு சிறந்த திட்டம், ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கார்பன் கவரப்படுதல் சேமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடு உயிரி தொழில்நுட்பத்தின் மூலமாக கைப்பற்றி ஒரு கிலோமீட்டர் அல்லது அதற்கும் கீழான ஆழத்தில், எந்த நிலத்தடியின் ஆழத்தில் பாறைகளுக்கு இடையே உட்செலுத்தி சேமிக்கும் முறையாகும். மேலே இருக்கிற அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பயோடெக்னாலஜி மூலமாக கவர்ந்து நிலத்தடியில் ஒரு கிலோமீட்டர் அல்லது அதுக்கும் கீழான நிலத்தடியில் பாறைகளுக்கு இடையே அந்த கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைக்கிற முறைக்கு பேர் தான் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. இதனால் என்ன ஆகும்னா, புவியின் வெப்பமடைதலை மட்டுப்படுத்த ஒரு சிறந்த அணுகுமுறையாகும் அப்படின்னுட்டு சொல்கிறோம். சரி, இப்போ இது எந்த இடத்துலலாம் நம்ம சேமித்து வைக்கலாம், இதன் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஆழ்ந்த புவியியல் அமைப்புகளின் நிலைத்த சேமிப்பிற்காக பல பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் இதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, பெருங்கடலில் திரவ சேமிப்பாகவும் உலோக ஆக்சைடு பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு குறைத்தல் மூலம் திடமான கார்பனேட்டாக மாற்றி உலர் அல்லது திட சேமிப்பாகவும் சேமித்து வைக்கப்படுகிறது. இது புவியியல் சேகரிப்பு என்று அறியப்படுவதும், நிலத்தடி புவியியல் அமைப்புகளின் கார்பன் டை ஆக்சைடை நேரடியாக உட்செலுத்துதலை உள்ளடக்கிய முறையாகும். இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் என்ன மாதிரியான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, குறைந்து வரும் எண்ணெய் வயல்கள், எரிவாயு துறைகள், உவர் நீரூற்றுக்கள் மற்றும் அகழ்விற்கு உகாத நிலக்கரி சுரங்கங்கள். இந்த மாதிரியான இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் இந்த கார்பன் டை ஆக்சைடை நேரடியாக உள் செலுத்தி கார்பன் டை ஆக்சைடு, கார்பனை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு தான் கார்பன் கவர்தல் மற்றும் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதிலிருந்து முக்கியமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், புவி வெப்பமடைதலை நாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு முறையாகும். அடுத்து கார்பன் சேகரிப்பு, கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேலே குறிப்பிட்ட அதே நோக்கம்தான், அதுக்கு என்ன மாதிரியான தாவரங்கள் தான் முக்கியமான ஒரு டூலுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்பன் சேகரிப்புக்கு எது பயன்படுத்துகிறதுனா, தாவரங்கள் தான் அதிகமாக பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன மாதிரியான தாவரங்கள் அதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று பார்க்குறோம். இப்போ கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அல்லது கார்பன் சேகரிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கரி அமில வாயுவை குறைக்கும் நோக்கில் வளி கார்பனை பிரித்தெடுக்க சேமிக்கும் ஒரு செயல்முறையாகும். மேலே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பனை தனியாக அப்படியே பிரித்து எடுக்கிறது, அதுக்கு இது ஒரு முறை. தாவரங்களிலும் கடலிலும் இயற்கையாகவே கார்பன் சேகரிப்பு நிகழ்கிறது. அப்போ வன மற்றும் மண் பாதுகாப்பு செயல்முறைகள் கார்பன் சேகரிப்பை அதிகரிப்பதன் மூலம் நில கார்பன் சேகரிப்பு மற்றும் சேமிப்பை பொதுவாக நிறைவடைய செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதிகமாக பயன்படக்கூடியது எதுன்னா தாவரங்கள், அது இயற்கையாகவே நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம
இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நுண்பாசிகள் இருக்கு இல்லையா, அந்த நுண்பாசிகளில் குறிப்பிட்ட சில சிற்றினங்கள் அது வந்து அதிகமாக கார்பனை சேகரிக்குது அப்படின்னுட்டு சொல்கிறோம். அப்போ அந்த நுண்பாசிகளினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னா, குளோரெல்லா, செனிடெஸ்மஸ், குரோகாக்கஸ், கிளாமிடோமோனஸ், இது எல்லாமே உலகமெங்கும் கரியமில வாயுவின் கார்பனை சேமிப்பதற்கு உதவி புரிகின்றதுன்னு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷிஸ், என்ன ஸ்பீஷிஸ்னால் குறிப்பிட்ட இந்த பாசிகள் நான் சொன்ன அந்த குளோரெல்லா, செனிடெஸ்மஸ், குரோகாக்கஸ், கிளாமிடோமோனஸ், இது உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து அது கார்பனை அதிகமாக சேமிக்குதுன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மர வகைகள் பார்த்திங்கன்னா, யூஜீனியா கேரியோஃபில்லேட்டா, டெக்கோமா ஸ்டான்ஸ், சினமோனம் வேரம், இந்த மரங்கள் வந்து அதிக அளவிலான கார்பனை சேகரிக்கும் திறனை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா, கடற்பெரும்பாசிகள், கடற்புற்கள், சதுப்பு நில காடுகள் கரியமில வாயுவை கட்டுப்படுத்த அதிக திறன் பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா, கார்பனை சேமித்து வைக்கிறது. அதுதான் வந்து கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன். இதெல்லாம் கார்பன் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா, நம்மளுக்கு அந்த என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண தான் நான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் இஸ் தி பெஸ்ட் மெத்தட். அடுத்தது கார்பன் வழித்திடம். மனிதனின் ஒவ்வொரு செயலும் நம் காலடி சுவடு போல ஒரு தடத்தினை தோற்றுவிக்கின்றது. நம்ம என்ன செய்கிறோமோ அது அத்தனைக்கும் ஒரு ஒரு காலடி சுவடுகள் உண்டு. விவசாயம், தொழிற்சாலைகள், காடழிப்பு, கழிவு நீக்கம், தொல்படிவ எரிபொருட்களை எரித்தல், இதுபோல மானிட நடவடிக்கைகள் மூலமாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பசுமை இல்லாத வாயுக்களை அதிகமாக நம்ம வெளியிடப்படுகிறது. அதை வந்து மொத்தமாக உருவாக்குதல், இந்த இதன் மூலமாக எல்லாமே அந்த கார்பன் பசுமை இல்லாத வாயுக்கள் மொத்தமாக உருவாக்குதலை வந்து என்ன சொல்கிறோம், கார்பன் வழித்திடம். இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ அதன் மூலமாக கார்பனானது வெளியிடப்படுகிறது. கார்பன் மட்டும் இல்லை, பசுமை இல்லாத வாயுக்கள்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்ல, அப்போ கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோ கார்பன் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பசுமை இல்லாத வாயுக்கள் தான். அப்போ அந்த பசுமை இல்லாத வாயுக்கள் எல்லாமே வந்து எதன் மூலமாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, விவசாயம், தொழிற்சாலைகள், காடழிப்பு, கழிவு நீக்கம், தொல்படிவ எரிபொருட்களை எரிப்பதனால, இதில் எல்லாத்துக்குமே வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பசுமை இல்ல வாயுக்கள் மொத்தமாக உருவாகுது இல்லையா, அந்த மொத்தமாக உருவாகிறதுக்கு தான் நம்ம வந்து கார்பன் வழித்திடம்னு சொல்கிறோம், கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனை ஒரு தனி நபர், குடும்பம், நிறுவனம் போன்ற தொழிற்சாலைகள், இது எல்லாமே வந்து ஒரு ஊர் அளவில் அல்லது மாநில அளவில் தேசிய அளவில் கணக்கிடப்படுகிறது. அப்போ கணக்கிடப்பட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு கரியமில வாயு ஒரு டன்னு இவ்வளோ உருவாகுது, அப்போ மொத்தம் மொத்த பசுமை இல்லாத வாயுவை வந்து வெளியிட்டுப்பட்டிருக்கு இல்லையா, அதை கணக்கெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்து அதை டிவைட் பண்ணி ஒரு ஆளுக்கு இவ்வளோ கார்பனை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம காலடித்து நம்ம கார்பன் ஃபுட் பிரிண்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கெடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த வாயு பொருட்கள் சூரிய ஆற்றலை தடுப்பதன் காரணமாக உலக வெப்பநிலையானது என்ன பண்ணுதுன்னா நிறைய அதிகரிக்குது. அது அதிகரிப்பதன் மூலமாக பனிக்கட்டிகள் கரைந்து தாழ்வான பகுதிகள் எல்லாமே வந்து என்ன செய்யுது, நீரினுள் மூழ்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது. அது மட்டுமில்லாத தீவிரமான காலநிலையில் மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுது. புயல், வறட்சி, காற்று மற்றும்
ஆழி பேரலை அந்த சுனாமின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான காரணத்தை யார் ஏற்படுத்துறதுனா நம்ம மானிட சமுதாயம்தான். அதுக்கு காரணம் இந்த மானிட சமுதாயம்தான். அதை நம்ம உணர்ந்து அதற்குரிய வந்து ரெமெடி அல்லது பாதுகாப்பான நிலைக்கு நம்ம இந்த பூமியை கொண்டு வரணும். அப்போ அந்த பாதுகாக்கக்கூடிய நிலைகள் என்ன? இப்போது நான் சொன்ன இந்த பசுமையில் வாயுக்கள் எதன் மூலமாக வருது, அதற்குரிய காரணங்கள் என்ன, அதனால் என்ன விளைவுகளெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கார்பன் வழித்திறனை குறைக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வழிகளை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சுலபமாக அதை வந்து பின்பற்றி சென்றோமே ஆனால் இந்த கார்பன் வழித்திடத்தை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்கலாம். முதல்ல உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல். இதுதான் நம்ம முதல் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஏன்னா நம்ம ஊரில் விளையக்கூடிய கனிகள் உற்பத்தியாகும் பொருட்களை சாப்பிட நம்ம பழகிக்கணும். நம்ம ஊரில் எது இருக்குதோ நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஊரில் அதிகமாக நெல்லிக்காய் விளையுது, அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதை சாப்பிட சொன்னால் நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்ல, அதை சாப்பிட்றதில்ல. கிவி நிறைய நமக்கு பேர் தெரியாத கனிகள் எல்லாமே வந்து கடைகளில் இருக்கும். நல்லா அதை வந்து மெழுகெல்லாம் பூசி ஒரு கழுவி கிழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த நிறைய கொண்டு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேர் தெரியாத கனிகள் எது இருக்குதோ அதை பார்த்திங்கன்னா இந்த கனியை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். அப்போ அது எங்கேருந்து ஏற்றுமதியாகி இங்கே வருது, இங்கே வந்து எங்கேருந்து இறக்குமதி செய்கிறோம் நம்ம, இங்கே அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கொண்டு வந்து இங்கே கடைகளில் விற்று விற்கிறாங்க, அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ எந்த ஊர்லேருந்து அது இங்கே வந்திருக்கு, அது எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னா அது ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கும் இல்லை கப்பல் வழியாக வந்திருக்கும். அப்போ அந்த கப்பலுக்கு பயன்படுத்தின எரிபொருள், ஏரோப்ளைன் பயன்படுத்தின எரிபொருள், அது எல்லாமே வந்து எவ்வளோ கார்பனை வெளியிடுது, புரியுதா? அங்கேருந்து விளைஞ்சு இங்கே கொண்டு வந்து விற்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அங்கேருந்து எதன் மூலமாக இங்கே வருது, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களின் விலை, அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் அதை விளைவிக்கிறாங்க, இங்கே வந்து அங்கே வந்து 1 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த பழம் வந்து இங்கே வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க, 60 ரூபாய் 70 ரூபாய் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே கூட அந்த கனியை விற்கிறாங்க. 1 ரூபாய் நான் சும்மா சொன்னேன், பட் 1 ரூபாய் வேல்யூ கிடையாது. 10 ரூபாய்னுட்டுனே வச்சுக்கோங்களேன், 10 ரூபாயோ ஒரு 50 ரூபாய் கூட இருக்கலாம், ஆனால் இங்கே கொண்டு வந்து அதை விற்கிறது வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க அந்த பழத்தை. அப்போ நமக்கு 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த அதிக சத்து உள்ள கனியை நம்ம வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு சத்துக்கள் என்ன இருக்குதுன்னே தெரியாமல் அதிக விலை கொடுத்து நம்ம அதை வாங்குவானே. அதனால் நம்ம நாட்டில் விளையக்கூடிய கனிகளை பொருட்களை நம்ம கண்ணெதிரியில் விளையக்கூடிய பொருட்களை வாங்கி உண்ணுதல் ஃபஸ்ட்டு ரெமெடி. மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டை குறைத்தல், எலக்ட்ரிக்கல் யூசஸ் அதை கொஞ்சம் குறைக்கணும். அது ஏற்கனவே நீங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க, லைட்டு தேவைப்படாத நேரத்தில், ஃபேன் தேவைப்படாத நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பயணங்களை குறைத்தல், சும்மா அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றது, வண்டியை அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே குறைச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சைக்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம நடந்தே கூட போயிட்டு வரலாம். நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், நடந்தே போயிட்டு வந்துடலாம். சும்மா கடைங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே 2-வீலர் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சைக்கிள் யூஸ் பண்ணுறது, நடந்து போகிறது, அது மாதிரியெல்லாம் பார்த்துக்கலாம். துரித மற்றும் பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட பெட்டியிலிடப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்த்தல், ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டின்னு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு அதெல்லாமே அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை கூட என்ன, இப்போ பாதுகாக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது டப்பாவில் அடைச்சி விற்கிறாங்க, அப்போ அந்த டப்பா மேனுஃபேக்சரிங் டேட் போடுறாங்க, எக்ஸ்பைரி டேட் போடுறாங்க, ரைட்டு. அப்போ அந்த பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ ஏசி யூஸ் பண்ணுவாங்க, என்ன வெளிவாக வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் கடைங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுற அந்த கரண்ட்டு எவ்வளோ செலவு,
அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாமே வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மேலே தான் ஏற்றி விற்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக விற்கிற பொருள், ஃப்ரெஷ்ஷாக எதுக்கு நம்மளுக்கு தெரியுதோ, எது அதிக சத்து உள்ள பொருட்கள் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாமே இல்லையா. தோட்டங்களை உருவாக்குதல், நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன இடங்கள் இருந்ததுன்னா அதில் தோட்டங்கள் வைக்கலாம். சின்ன சின்ன தொட்டிகளில் வந்து புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் இது மாதிரி எல்லாமே நம்ம சின்ன சின்ன பாட்ஸில், இல்லை அந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், ஏதாவது வீணாக போயிருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட்ஸு அந்த மாதிரி பொருட்கள் இருந்ததுன்னா அதுலேயே வந்து தனியா, கொத்தமல்லி இதெல்லாமே நம்ம வளர்க்கலாமே, பச்சை மிளகாய் இது மாதிரி எல்லாம் தோட்டங்களை உருவாக்குதல். இறைச்சி மற்றும் கடல் உணவுகள் உட்கொள்வதை குறைத்தல். கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பை விட குறைந்த அளவு வளர் இடத்தினை ஊட்டப்பொருட்கள் தேவை மற்றும் குறைவான மாசுபாட்டினை ஏற்படுத்துகிறது. இப்போது இறைச்சி மற்றும் கடல் உணவுகளை உண்ணுவதை குறைத்தல். நான் வெஜிடேரியன் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பை விட குறைந்த அளவு வளர் இடத்தினை ஊட்டப்பொருட்கள் தேவை, அதுவும் குறைவான மாசுபாட்டினை ஏற்படுத்துகிறது அப்படின்னுட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வந்த முக்கியமான ஒன்று, லேப்டாப் யூஸ் பண்ணுற மடிக்கணினி பயன்பாட்டினை குறைத்தல். லேப்டாப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணோம்னா அதிலிருந்து வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு எவ்வளோனாக்கா 2 கிலோகிராம் வாயுவினை ஒரு வருஷத்துக்கு, அதை கேல்குலேட் பண்ணிப்போம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அதை பயன்படுத்துகிறோம், அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியேற்றோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு. அதே மாதிரி துணிகளெல்லாம் காய போடுறோம் இல்லையா, அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு உடனே என்ன உடனே போட்டுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம் நம்ம, அயன் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அயன் பண்ணும்போது என்ன பண்ணோம், அயன் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். அதனுடைய அது சாதாரணமாக காஞ்சி இருக்கிற துணியில் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி கம்மியாகும், ஆனால் நீங்கள் ஈர துணியை அயன் பண்ணும்போது அதிகமாகும். அதனால் என்ன செய்யலாம், கொடிகள்லேயே துணிகளை உலர்த்தினா அதில் வந்து சூரிய ஒளி டைரெக்டாக அந்த துணிகள் மேலே பாயும் பொழுது அதில் ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தால் கூட அதை கொன்றுவிடும். அந்த மாதிரி துணிகளை வந்து கொடிகளில் உலர்த்தி அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஊரில் விளையக்கூடிய கனிகளை சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவி போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களை வாங்கினால் அது மறைமுகமாக கார்பன் வழித்திடத்தை ஊக்குவித்தலாகும். ஏனென்றால் இப்பழம் கப்பல் அல்லது வான்வழியே நெடுதூரம் பயணித்ததால் 1000 கிலோகிராம் கரிம அமில வாயுவை வெளியிட ஏதுவாகிறது. அது எவ்வளோ தூரத்திலிருந்து இங்கே வருது, இங்கே நம்ம அதிகமாக அதை வாங்கிறதுனால தான் ஆனால் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இறக்குமதி செய்கிறோம். நம்ம அதை குறைச்சிட்டோம்னா, வாங்காமையே விட்டுட்டோம்னா அங்கேருந்து இங்கே வராது, அங்கேருந்து இங்கே வரலன்னா ஏரோப்ளைன் மூலமாகவோ கப்பல் மூலமோ இறக்குமதி நம்ம செய்ய மாட்டோம். அப்போ என்ன ஆகும், அங்கேருந்து இங்கே வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் செலவானது வந்து மிச்சமாயிடும். அப்போது அந்த கரியமில வாயு வெளியிடுறது வந்து குறைந்துவிடும். இது எல்லாமே வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 8.12 கார்பன் வழித்திடம் என்ற ஒரு படம் இருக்கவனு பாருங்கள். 8.12 கார்பன் வழித்திடம், கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்ற படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய பேண்ட்ஸ், கலர் பேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ரீனு, லைட் க்ரீனு, பேல் க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ, ப்ரைட் ஆரஞ்சு, ஒரு மாதிரி லைட் பிரிக் ரெட் கலரு, டார்க் ரெட் கலர் அப்படி கொடுத்துருப்பாங்க, கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா அந்த சைடில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து என்னெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம், எதன் மூலமாக அது வெளியேற்றப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து புரதம், நார் பொருட்கள், ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக க்ரீன் கலராகவே இருக்கும்.
இயற்கையாக நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை நம்ம உண்ணும் பொழுது அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆனது எவ்வளோ வருது? ஜீரோ. தக்காளி போன்ற சைவ உணவுகளை சாப்பிடும் பொழுது குறைந்த கொழுப்புடைய கனிகளை அதையெல்லாம் சாப்பிடும் பொழுது அது ஜீரோ விட கொஞ்சம் அதிகமாக. அவரை, புரோக்கோலி, தயிர்கட்டி, கொட்டைகள், வேர்க்கடலை, வெண்ணெய், அரிசி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடும்போது 1 வருது. அதே முட்டை, மீன், இறைச்சி அதெல்லாம் சாப்பிடும்போது 2 வேல்யூ போயிடுது. அதே மாதிரி மீன், பன்றி இறைச்சி, பாலாடை கட்டிகள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது? 5, அதுக்கு மேலே போயிடுது. மாட்டு இறைச்சி அது இதுன்னெல்லாம் சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு 7 போயிடுது. அப்போ நேச்சுரலாக வரக்கூடிய பொருட்கள், வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஃபுட் பிரிண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களின் வேல்யூஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஸ்டேஜை பொறுத்து தான். ஸ்டேஜ்னு சொல்லலாம், விதங்களையும் சொல்லலாம். வெஜிடேரியன் ஃபுட் வரையிலும் நம்ம ஊரில் விளைவிக்கிறது அதையே சாப்பிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறைச்சி, முட்டை, மீன், சீ ஃபுட்ஸு, அதை தாண்டி கேன்டு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு, இம்போர்ட் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆனது அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு படம். அடுத்தது பயோச்சார், உயிரி மர கரிமம். இப்போ உயிரி மரக்கரிமம் பயோச்சார் அப்படின்னா என்னென்னா, கார்பனை சேகரிக்க பயன்படும் ஒரு நீண்ட கால முறையாகும். இதில் அந்த மரக்கழிவுகள், மரங்கள், மரத்துண்டுகள் இது எல்லாமே சேர்த்து மிதமான ஒரு பிராணவாயு, ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டில் அதை ஒரு ஆக்சிஜனை கொடுத்து அதை எரித்து அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை, அதுதான் வந்து பயோச்சார்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதை எரிக்கும் பொழுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பனை சேகரிக்க பயன்படும் ஒரு நீண்ட கால முறையாகும். ஃபாசல் ஃபியூல்ஸ்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஃபாசல் ஃபியூல்ஸ் எல்லாம் எப்படி, மரங்கள் எல்லாம் நீண்ட நெடுங்காலமாகவே அது மண்ணினுள் புதைந்து பல 1000 வருடங்களுக்கு அப்புறமா தான் அதை ஃபாசல் ஃபியூவல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இதுவும் ஒரு முறை. தாவரங்களின் கார்பன் மூலப்பொருள் சேமிப்பு திறன் அதிகரிப்பு மூலம் மரம் மற்றும் பயிர் கழிவு பொருட்கள் ஓரளவு எரிக்கப்பட்டு கார்பன் மிகுந்த மெதுவாக மட்கும் பொருளாக மாற்றி உயிரி கரிம உருவாக்கப்படுகிறது. ஸ்லோவாக பாதி மட்டும் எரிச்சுட்டு மெதுவாக அதை மட்கும் நிலைக்கு அதை மாற்றுறது. ஒரேடியாக அதை மக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, கார்பன் மிகுந்த மெதுவாக மட்கும் பொருளாக அதை மாற்றிவிடுது. எப்படி மாற்றுறது? பாதி எரிச்சுட்டு மீதி அப்படியே வைக்கிறதுனால. இது மண்ணின் வளத்தை சீரமைக்கவும் திருத்தி அமைக்கவும் உதவுகின்ற ஒரு வகை. இதில் திடமான உறுதியான கார்பன் மிகுந்த 1000 ஆண்டு மண்ணில் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாகும். பெரும்பாலான மரக்கறி போல உயிரி கரிமமும் உயிர் திரள்களை குறைந்த அளவு பிராணவாயுடன் எரித்து உருவாக்கும் வழிமுறையாகும். இதில் பிராணவாயு குறைந்த அளவில் யூஸ் பண்ணி இந்த மரக்கறி பொருட்களை எல்லாமே வந்து குறைந்த அளவு பிராணவாயுடன் எரித்து உருவாக்கும் முறையாகும். இதன் மூலம் மரம் மற்றிலும் எரிந்துவிடும் ஃபுல்லாக, மரம் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போகக்கூடிய தன்மையை அது தவிர்த்து விடுகிறது. ஃபுல்லாக எரிஞ்சு போச்சுன்னா அது வந்து சார்கோலாக மாறிடும். பாதி எரிஞ்சு இருந்ததுன்னா அது பயோச்சார். ஒரு மரத்துண்டு வந்து முழுமையாக எரிச்சிட்டோம்னா அடுப்பு கறியாயிடும். அது முழுமையாக எரிக்காமல் பாதி எரிச்சு இருந்ததுன்னா தான் அதை வந்து என்ன சொல்கிறோம், உயிரி மர கரிமம்னு சொல்கிறோம், பயோச்சார்னு சொல்கிறோம். இப்போ இந்த உயிரி கரிமம் கரிம சேகரிப்பு திறன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போது முற்றிலும் அந்த கரியாக மாறினதை வந்து நம்ம எரித்தோம்னா CO2 எவல்யூஷன் நிறையா இருக்கும். ஆனால் இதை எரிக்கும் பொழுது அந்த மாசுபாடானது கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது
மழை நீர் சேகரிப்பு. தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கான தீர்வு ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை. இதுக்கு மழைநீர் சேகரிப்பு ஒரு முக்கியமான ஒரு சிறந்த வழின்னு சொல்கிறேன். மழைநீர் சேகரிப்பு பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ வெள்ளப்பெருக்கு அதிகமானதோ நம்ம தமிழ்நாட்டில், அப்போது மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குனாங்க. நம்ம மொட்டை மாடிகளில் இல்லை கூரையில் வழிந்தோடக்கூடிய நீர் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நிலத்தடி நீரில் நிலத்தடியில் வந்து அந்த தண்ணீரை சேர்த்து வச்சு பிற்காலத்தில் தண்ணி இல்லாத கட்டங்களில் அதை பயன்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைதான் இந்த மழைநீர் சேகரிப்பு. இது வருங்காலத்தில் ஒரு முக்கிய சிக்கனமான மற்றும் குறைந்த செலவுடைய முறைகளாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 பயன்களை கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு நிலத்தடி நீரை நம்ம சேர்த்து வைக்க அது உதவுது. வறட்சி காலகட்டங்களில் அதை பயன்படுத்திக்கலாம். பரப்பில் வழிந்தோடும் தண்ணீரை வந்து நம்ம சேமித்து வச்சோம்னா மண் அரிப்பை தடுத்து விடலாம், வெள்ள அபாயத்தை தடுத்து விடலாம், சரிங்களா? நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. அப்புறம் இந்த இடத்துல எல்லாமே வெள்ள பெருக்கு அதிகமாக இருக்குது, அதனால் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நம்ம இடம்பெயர்ந்து போயிடலாம் அப்படின்னு மக்கள் இடர்பெயர்வை வந்து இது தடுக்குது. நிலத்தடி நீர் சேமிப்பு ஒரு சிறப்பான சுற்றுச்சூழல் முறையாகும்னு சொல்லிட்டு உள்ளூர் சமூகத்திற்கு உகுந்த நிலையான ஒரு சேமிப்பு யுக்தின்னுட்டுன்னு இந்த இதை சொல்கிறோம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏரிகளின் முக்கியத்துவம். முன்ன காலத்தில் வந்து நிறைய குளங்கள், குட்டைகள், ஏரிகள் எல்லாம் நிறைய இருந்தது. இப்போ நாளடைவில் இந்த வந்து இந்த நகரமயமாக்குதல் அந்த முறையில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஏரிகள் எல்லாமே வந்து மண்ணை கொட்டி அது மேலே பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஏரிகளெல்லாம் தானாகவே குறைய ஆரம்பிச்சு விட்டது. ஆனால் சில ஏரிகள் வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டு அதை வந்து நீர் அதில் தேக்கி வச்சு குடிநீருக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து ஏரிகள் இருக்கிறதுனால வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தி நன்னீர் உபயோகத்திற்கும் ஏரிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். உள்ளூர் மழைப்பொழிவிற்கும் வழிவகை செய்வதோடு மாசுக்களை அகற்றவும் பாஸ்பரஸ் நைட்ரஜன் மற்றும் கார்பன் சேமிப்புக்கும் வந்து இது உதவுகின்றது அப்படின்னு. தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஏரிகள் இருக்குது. அதில் வந்து விவசாயம், குடிநீர், மீன்பிடிப்பு, பொழுதுபோக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஏரிகளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு. முக்கியமான மூன்று ஏரிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. சோழவரம் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் மதுராந்தகம் ஏரி. இந்த சோழவரம் ஏரி அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்குது. அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.5 அடி கொள்ளளவு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தண்ணீரானது சென்னைக்கு குடிநீராக போகுது. இது யார் கட்டினாங்கன்னா, பிரிட்டானியர்கள் வந்து இதை விளையாட்டு நீர் விளையாட்டு முகவர்களை மகிழ்விக்குவதற்காக இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறோம்.